குடல் முதல் கொண்டு குடல் தலை காலை எதையும் விட மாட்டேன். நல்லா இருக்கும். வியாபாரத்துக்கு போயிட்டு வடக்கு டெல்லி பாம்பே கல்கத்தா ஜம்மு காஷ்மீர் எந்தெந்த ஃபுட்டு செஞ்சீங்க உங்களோட கைப்பக்கம் நாங்கள் எதில் பார்க்க முடியும்? இதை செஞ்ச முன்னேறுவோமா அதை செஞ்ச முன்னேறுவோமா இதை செஞ்சு அப்படிங்கிற ஒரு லெவலெலாம் இருந்தேன். ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு எதை தொட்டும் எனக்கு ஆகலை. இதில் வந்து அந்த அளவுக்கு ஒன்று ஸ்பெஷல் இல்லை. இப்போ நம்ம வந்து ஸோ நம்ம டேடி ஆறுமுகம் நம்ம ஐயா கூட தான் இருக்கோம். இப்போ தான் ஐயா வந்து கொஞ்சம் ஃப்ரீயானார். ஸோ அவர்கிட்ட வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஐயா உங்கள் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஆரம்பிங்க. ஐயா என் பேர் வந்து டேடி ஆறுமுகம்யா. வெறும் ஆறுமுகம்தான். இப்போ யூடியூப்பில் நம்ம வந்ததுனால டேடி ஆறுமுகம். அதனால் இப்போ ஹோட்டலுக்கு பேருமே டேடி ஆறுமுகம்தான். இப்போ வந்து நம்ம மதுரையில் ஆரம்பித்த பிறகு இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இன்றைக்கி ஆரம்பித்து 15வது நாளுங்க அன்றைக்கி. இது பாண்டிச்சேரியில் காமராஜர் சாலையில் ஜிஹெச் பெட்ரோல் பங்க்கு எடுத்த மாதிரி டேடி ஆர்ம ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது இன்றைக்கி 15வது நாள் ஆகுது. நல்லபடியாக போய்கிட்டு இருக்க வாரம் சாப்பிட்டவங்களாம் திருப்தியாக நல்லபடியாக சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சேனல் எடுக்கிறதுக்கும் இதை வந்து சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை பார்க்குறதுக்கும் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேயா. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கூட இப்போது நாங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கீங்க. எத்தனையோ லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கேட்குறோன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ மதுரையில் வந்து 2 பிரான்ச் வச்சுருக்கீங்க. பாண்டிச்சேரியில் நீங்கள் பிரான்ச் திறக்கணுன்றதுக்கான ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம மதுரை மண்டலத்தே நம்ம பிறந்தது. மதுரையில் போடிநாயக்கனூரில் பிறந்தேன். அதனால் மதுரையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவோங்கிறதுக்கு ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அடுத்து வந்து நம்ம சென்னையில் ஆரம்பிக்கலாம்ங்கிற நோக்கத்தில் தான் இருந்தேன். அதுக்கு இடையில் நம்ம வந்து இது டூரிஸ்ட் பிளேஸு. இப்போ வந்து பாண்டிச்சேரி வந்து டூரிஸ்ட் பிளேஸு. ஆளினால் எல்லாம் வரக்கூடியது. இப்போ மெட்ராஸ் பக்கத்தில் ஆரம்பிக்கிறது ஒன்றுதே, இங்கேயே ஆரம்பிக்கிறது ஒன்றுங்குதேங்கிற மாதிரி வந்தேன். ஏன்னு கேட்டாக்கா அங்கே வந்து ஃப்ரீயான நேரங்களில் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கவங்க பூராமே ஃப்ரீயாக இருக்கிற நேரம், அதுவும் கடல் பகுதியாக இருந்தால் கூட இதனுடைய இது வேறு, அதனுடைய வேறு வேறு. இங்கே எல்லா சௌகரியங்கள் ஒரு சில சௌகரியங்கள் இருக்குது. அதனால் பாண்டிச்சேரியை கண்டிப்பாக சுற்றி பார்க்க மெட்ராஸ் மக்கள் கம்ப்ளீட்டாக வருவாங்க. அதனால் நம்ம இங்கே பாண்டிச்சேரியை ஆரம்பிச்சுட்டு ரெண்டாவது மெட்ராஸை ஆரம்பிக்கலாம் ஒரு நோக்கத்தில் இதை செஞ்சிட்டேன். இதை இங்கே ஆரம்பித்தாச்சு. இங்கேயும் வந்து 2, அதாவது 3வது பிரான்ச் இது இந்த காமராஜர் சாலையில் 3வது பிரான்ச்சு. அதே இந்திரா காந்தி அம்மா சிலை பக்கமாக. ஆமாம். கடலூர் ரோட்டில் அந்த கார்னர் சைட், லெஃப்ட் சைடில் கார்னர் சைட்டில். ஆமாம். நான் அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இப்போ போர்டெல்லாம் வச்சாச்சு. அதெல்லாம் திறக்க போகிறோம். ஒரு 4-5 நாளையில் அதுவும் ரெடி ஆயிரும். ஆக பாண்டிச்சேரியில் 2 பிரான்ச்சஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து வர்றதா இருந்தால் மெட்ராஸ் தான். ஓகே. மெட்ராஸு நம்மளுடைய தமிழகத்தின் தலைநகரம். அதனால் மெட்ராஸில் ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோம். மெட்ராஸு நல்லா பெரிய பறந்த விரிந்த ஒரு ஊர். அதனால் அதில் ஒன்று ஆரம்பித்தோம்னாக்க நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. 3-4 பிராஞ்சினாலும் அமைக்கணும். அது அமைக்கிறதுக்கான ஒரு இதை அடுத்தடுத்து கண்டிப்பாக ஒரு 4 பிராஞ்சை நான் அமைச்சிடுறேன். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இவ்வளவுமே உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் வந்து உங்களுக்கு பேர் அதெல்லாம் கிடச்சதுனால வந்துச்சா, இல்லை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தீங்க? எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதை, மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் வந்து சிறு பிள்ளையில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக எல்லா வேலைகளும் செய்யணும், இந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்யணும், நான் செய்யாத வேலைகளே கிடையாதுங்கிற அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். இதை செஞ்ச முன்னேறுவோமா அதை செஞ்ச முன்னேறுவோமா இதை செஞ்சு அப்படிங்கிற ஒரு லெவலையெல்லாம் இருந்தேன். ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு எதை தொட்டும் எனக்கு அப்படின்னாக்கா அது அந்தந்த அளவுக்கு செய்வேன். எல்லாம் வியாபார லைன்லேயும் பண்ணியிருக்கிறேன், விவசாய லைன்லேயும் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எதுவுமே தொட்டு செட் ஆகலை. எனக்கு பிறகு நான் எனக்கு அந்த 60 வயசு ஆன பிறகுதான் என் பையன்களை வந்து நான் படிக்க வச்சுருந்தேன். படிக்க வச்சு அது காலேஜ் படிச்சுட்டு 2வது அவர் டைரக்டர் அவரை போனார். அவர் போய் அங்கே டைரக்டராக இருந்துக்கிட்டே அங்கே அவர் எடுத்த படங்கள்லாம் ஒரு சில இதுனால வெளியாகாமல் இருக்குது. அது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அப்படி இப்படிங்கிறதுல வெளியாகாமல் இருக்குது. 2-3 படம் வரைக்கும் அவர் எடுத்திருக்கிறார், டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இருந்து பண்ணியிருக்கிறாரு. அதில் நிறையா நான் அவருக்கு கொடுத்து பார்த்தேன், அவரும் பண்ணி பார்த்தாரு. அதில் அவர் என்னால் அந்த படம் வெளிவந்தால் தானே அவரும் ஜெயிக்க முடியும். அவன் என்னால்
அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறானு. எனக்கு இந்த சமையல் கடையை எல்லா வேலைகளும் கற்றுருக்குங்கிறத காட்டி இந்த சமையல் கடையை நான் கற்று வச்சுருந்தேன். ஓகே. எனக்கு அம்மா வந்து நாங்கள் 9 பேர் பிள்ளைங்க. நாங்கள் இதில் வந்து அம்மா வந்து இதை வந்து அப்போ இந்த அரிசி சாப்பாடாது இதெல்லாம் இருக்காது. இந்த களி மட்டை இதெல்லாம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் இழுத்து கிண்டுவாங்க. மசாலா அரைக்கிறது அம்மியில் இதே அரைக்கணும். இதெல்லாம் அரைச்சி அம்மாவுக்கு கொடுப்பேன். களியை கிண்டி கொடுப்பேன். இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் அம்மாவுக்கு நிறையா செய்வேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துலேயும் சும்மா இருக்கிற அரசுகள்லேயும் செய்வேன். அடுத்து நான் சமையலுக்குன்னே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நான் சமையலுக்குன்னு போல சும்மா ஒரு கடைக்கடி போகாத ஒரு ஏலத்தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே போய் அடுத்து அம்மாவுக்கு அடுத்து அங்கே போய் நான் கற்றுக்கிட்டது ஒரு சமையல் வேலை. அங்கே வந்து பாப்பம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. சுப்பி சுப்பம்மாங்கிற அம்மா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு இந்த அரவிகள்லாம் நிறையா கொடுப்பாங்க வீட்டுகளில். அது கொஞ்சம் நல்ல பெரிய குடும்பம். அவர் கொஞ்சம் போடியில் வந்து அவர் ஒரு கவுன்சிலர் இதாக இருந்தவர், அது வைஸ் சேர்மனாக இருந்தவர். அவர் வீட்டில் நம்ம போய் நம்ம செஞ்சோம். அவங்களுக்கு எஸ்டேட் இருந்துச்சு தோட்டம். அந்த தோட்டத்தில் போய் இருந்துக்கிட்டு அங்கே இருக்க வேலையாளுகளுக்கு நம்ம படி கொடுக்க எடுக்க இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு நானாக சமைக்க, முதலாளி வர நேரம் சமைச்சு கொடுக்க, இப்படிமா இருந்து நான் சமைச்சது இந்த சமையல் வேலையை கற்றுக்கிட்டது. இது ஒரு நேரத்தை அடுத்தடுத்து இப்போ ரெண்டாவது வியாபாரத்துகளுக்கு போயிட்டேன். வடக்கு டெல்லி பாம்பே கல்கத்தா ஜம்மு காஷ்மீர் சிம்லா அப்படிங்கிற மாதிரி இதை இந்தியா முழுவதுமே வியாபாரத்துக்கு போயிட்டேன். அப்படி வியாபாரத்துக்கு போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் திருப்பூரில் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பையன் அப்போ தானே இந்த டெய்ரேட்டிங் போயிட்டு வந்து பையன் எனக்கு சமையல் வேலைய வீட்டுகளில் நான் பிள்ளைகளுக்கு நானே சமைப்பேன். நான் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அப்பா நல்லா சமைப்பார்ல, அப்பாவை வச்சு நம்ம எடுப்போங்கிறத பையன் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கும் போது நான் அவன் கூட ஒரு சில தகராறோடு போய் நம்ம செஞ்சோம். விருப்பம் இல்லாமல் செஞ்சு, ஆனால் அது எப்படி இருக்குமோங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் யூடியூப்னால் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாவது பையன் சொல்கிறதுலே நான் கேட்காம ரெண்டாவது நான் அனுபவத்தினால ரெண்டாவது நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க ஊர்களில். அதனால் சரி நம்ம புறவழிக்கு மாறிட்டு இதுக்கு மேலே முதல் மாதம் ஒரு மாதிரி வந்துச்சு. ரெண்டாவது மாதம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. மூணாவது மாதம் கொஞ்சம் நல்லா திருப்திகரமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் திருப்திகரமாக வந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்லேயும். யூடியூப் தான் நம்மளை வந்து ஆளாக்குனதே யூடியூப் தான். இந்த யூடியூப் ஆளாக்கு சொல்லக்கூடிய பேராக்குனது வந்து சன் டிவி. சன் டிவியில் நிறையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், வணக்கம் தமிழாவில் போட்டாங்க, சன் லைஃப்பில் போட்டாங்க. இதுலாம் வந்து நமக்கு கொஞ்சம் ரீச் ஆச்சு. பிறகு குழந்தைகள்லாம் எனக்கு நிறையா ஃபேன்கள் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து பெரியவங்க ஃபேனை காட்டிலும் குழந்தைங்க தான் நிறையா ஃபேன் ஆகிட்டாங்க. அப்பான்னு கூப்பிட்றதுலே எல்லாம். ஆமாம், எல்லாமே எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் டேடிங்கிற அளவுக்கு வரும்போது இது ஒரு நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெருமையாக. நான் பட்ட கஷ்டத்துகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய அந்த கஷ்டத்துக்கெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு தெளிவாக இதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறத மக்களுக்கு நல்லபடியாக நல்ல உணவை கொடுப்போங்கிறதுக்காண்டி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறேன். யூடியூப்பில் நான் என்னென்ன செஞ்சேனோ அதே போல தான் இப்போ நான் வந்துட்டு ஹோட்டல்கள்லையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். எல்லாம் செக்கு எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுக்குறேன். அதே போல் பிரியாணிகளுக்கு வந்துட்டு தேங்காய் நெய் இதையும் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். எந்தெந்த டிஷ்ஷுகளுக்கு எந்தெந்த எண்ணெய் கொடுக்கணும், கடலெண்ணெய் தேங்காய் இந்த மாதிரி கொடுத்து, மீன்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் இதுகள் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வர்றவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்திகரமாகத்தையும் போய்கிட்டு இருக்கிறாங்க. மதுரை ஹோட்டல் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து ஆரம்பித்து ஒரு 15 நாள் ஆகுது. இது நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு. நம்மளை எல்லாமே இன்றைக்கி பாண்டி மக்கள் எல்லாருமே லைக் பண்ணி வர்றாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா திருப்தியாக சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசாக சந்தோஷமாக இருக்குது. நான் பாண்டியிலேயே இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கலாமாங்கிற அளவுக்கு என்னை எல்லாம் லைக் பண்ணுறாங்க. அதனால் பாண்டிகை எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீங்கள் இங்கே வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து அங்கே வரலானே மதுரைக்கு வந்து எடுக்கலான்ற அளவுக்கு எங்களுக்கு தாட் இருக்கும்போது நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐயா ஐயா இங்கே ஆரம்பிச்சிட்டு நம்ம இங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு. இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், பாண்டி மக்கள் வந்து மதுரையில் சாப்பிட்டு வந்து அங்கே வந்து ஆரம்பிங்கிறத நிறையா கொடுத்துருவாங்க. நிறையா எல்லா ஊர்களையும் இப்போ கர்நாடகாவில் இருந்து டெல்லி பாம்பே இப்படியெல்லாம் வந்து கூட தமிழ் மக்கள் இருக்கிறத வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. இதில் பாண்டி மக்கள் ரொம்ப ஒரு ரொம்ப கூடுதலாக வந்து சொல்லிட்டு வந்தாங்க. நீ ஆரம்பியா, எங்களுக்கு ஒரு நல்லபடியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆரம்பித்தீங்கன்னா இந்த நல்லாயிருக்கு, இந்த உணவை இப்படி வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் எங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும்னாங்க. அவங்களுடைய ஒரு இதுக்கும் நம்மளுடைய ஒரு நன்மைக்கும் வந்து செஞ்சோம். நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை கடைசி வரைக்கும் நான் என்னுடைய டேஸ்ட்டை மாற்ற மாட்டேன்.
இதை வந்து அந்த எனக்கு அந்த இதில் கொடுங்க அதில் கொடுங்க நாங்கள் வந்து நடத்துகிறோம் உங்கள் பேரில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல அதெல்லாம் கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுக்க மாட்டோம் கேட்டாங்க பிரான்ச்சஸ் அதாவது எனக்கு பிரான்ச்சஸ்ஸு அதை உங்கள் பேரை வச்சு நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நிறைய கேட்டு வர்றாங்க இன்றைக்கி அப்படி கேட்டு வந்தாக்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் வச்சுருவாங்க எல்லா இடத்துலையும் நம்ம ரீச் அந்த ரீச் ஆகிறதுக்கு நமக்கு பரிசு இல்லை நம்ம வைக்கிற வரைக்கும் வச்சு நல்லபடியாக நல்ல டேஸ்ட்டுகளை கொடுக்கணுங்கிறது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கே வச்சோம்னாலும் நல்ல டேஸ்ட்டுகளை கொடுப்போம் அது நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் வந்து அதுக்கு பிறகு நானும் உங்களோட சேர்ந்து உட்காந்து நான் சாப்பிட்லைனாலும் உங்களோட வந்து நீங்கள் சாப்பிட்றத நான் ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன் சரி வாங்க ஐயா கூட போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் வாங்க குடல் முதல் கொண்டு குடல் தலை காலு எதையும் விட மட்டும் நல்லா இருக்கும் நல்லா சிக்கன் உருட்டல் இது பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஐயா சாப்பிட்டது ஆட்டுக்கறி நெய் வறுவல் சிக்கன் சிந்தாமணி அப்படின்னா தான் அந்த சிந்தாமணியில் இருக்குன்னு நம்ம அதையும் பார்த்துருக்கோம்